நண்பாஸ் தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே சற்று முன் தரமான அப்டேட் கிடைச்சிருக்கு. தீபாவளி நவம்பர் மாதம் தான் வரப்போகுது, பட் இன்னையிலேருந்து நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே தீபாவளி வந்துருச்சு என்று தான் சொல்லணும். நம்ம சின்ன தலைக்கு செம்ம விசில் போடுங்க, அப்படி ஒரு சூப்பரான விசில் அப்டேட் கிடைச்சிருக்கு. சிஎஸ்கே டீம் தற்காலிக துணை கேப்டன் சேன் வாட்சன் வேற லெவல் தெரிமாஸ் அப்டேட் கொடுத்திருக்காரு. நம்ம தலை துணி வந்துட்டு ட்ரைனிங் மேட்ச்ல ரைட்டு லெப்ட் லெப்ட் ரைட்னு சிக்ஸர் தெறிக்க விடுறாரு. ஒவ்வொரு சிக்ஸருமே அவுட் ஆஃப் இருக்க தாண்டுது. லாஸான ஃபார்ம்ல இருக்காரு நம்ம வாட்சனும் தெறிக்க விடுறாப்ல. ரெய்னா வந்துட்டு சிஎஸ்கே டீமோட எப்ப ஜாயின் பண்ணுவாரு? ரெய்னா ட்ரைனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குரோனா டெஸ்ட் நடந்து வருகிறது. செப்டம்பர் 19 ஐபிஎல் ஆரம்பிக்கிறாங்க. சிஎஸ்கே அணிக்கு முதல் வீக் 3 மேட்ச் இருக்கு. மும்பை ராஜஸ்தான் டிசியோட முதலாங்க, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ். முதல் 1 வீக்ல பாத்தீங்கன்னா சிஎஸ்கே டீம் 3 மேட்ச் ஃபைட் பண்றாங்க. இந்த 1 வீக்குள்ள அதிகாரப்பூர்வமா சின்னத்தல கம்பேக் பண்ணுவாருன்னு துணை கேப்டன் சேன் வாட்சன் குட் நியூஸ் கொடுத்திருக்காரு. ரெய்னாவுக்கு வந்துட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரே கிடையாது, சென்னை டீமோட ஜாயிண்ட்ல தான் இருக்காரு. ரெய்னா விலகிட்டாருன்னு ரூமர் செய்தி வரும், அதெல்லாம் நம்ப வேண்டாம். கன்ஃபார்ம்டா வந்துட்டு ஐபிஎல் முதல் வீக்ல ரெய்னா ஜாயின் பண்ணுவாருன்னு நச்சின்னு நல்ல செய்தி பதிவு பண்ணிருக்காரு. வைஸ் கேப்டனே சொன்ன பிறகு கன்ஃபார்மா தான் இருக்கும். சின்னத்தல ஃபேன்ஸ் அனைவருமே செம்ம ஹாப்பில இருங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல இப்பயே நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருக்குமே தீபாவளி வந்துவிட்டது என்று தான் சொல்லணும், போடுங்க வெளியே. மேலும் சேன் வாட்சன் நம்ம தலை தோனி குறித்து உருக்கமான மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காரு. 2018 ஆண்டு ஐபிஎல் எழுத்துல எல்லா டீமுமே ஓரம் கட்டினாங்க, அவ்வளவுதான் நம்ம கிரிக்கெட் கரியர் முடிஞ்சது நினைக்கும் போது என் மேல் நம்பிக்கை வச்சு எம் எஸ் தோனி சிஎஸ்கே டீம்ல எடுத்தாரு. 2018 சீசன் முதல் 6 மேட்ச் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருந்த அந்த தருணம் எந்த டீமா இருந்தாலும் என்ன கம்ப்ளீட்டா நீக்கி இருப்பாங்க, பட் எம் எஸ் தோனி தான் என் மேல் நம்பிக்கை வச்சு கடைசி வர வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த உத்வேகம் என்னை மிகப்பெரிய அளவில் மேம்படுத்துச்சு. சரியான ஃபார்முக்கு திரும்பினேன், எனக்கே என் மேல் மிகப்பெரிய நம்பிக்கை வந்தது. இதற்கு மிகப்பெரிய காரணம் தோனி என் மேல் வைத்த நம்பிக்கை. நான் பார்த்தவரை உலகத்தில் தலை சிறந்த கேப்டன் எம் எஸ் தோனி தான். இவரால் மட்டுமே திறமையான பிளேயர்களை மிக விரைவாக உருவாக்க முடியும். ஒரு பிளேயரோட பிளஸ் மைனஸ் நன்கு புரிந்த கேப்டன் எம் எஸ் தோனி போல ஒரு சிறந்த தலைவன் இல்லைனா 2018 என் கிரிக்கெட் கரியர் முடிந்திருக்கும் என உருக்கமான மெசேஜ் பதிவு பண்ணியிருக்காரு சேன் வாட்சன். ரெய்னா எப்ப வரப்போறான்னு சேன் வாட்சன் சொல்லியிருக்காரு. நம்ம வாட்சன் பேசிய இந்த பதிவு குறித்து மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஐபிஎல் அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நன்றி.